இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா கேமரா அண்ட் லைட்ஸ் ரெண்டல் ஃபார் மூவிஸ் ஷார்ட் பிலிம்ஸ் அண்ட் வெப் சீரீஸ் இணைந்து வழங்குவோர் பி ரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சென்னையின் பரிணாம வளர்ச்சியின் அழகை பதிவு செய்யும் மெட்ராஸ் டு சென்னை. சென்னை அரசு பொது மருத்துவமனை. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் மருந்து வாசனையோட பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருக்க பச்சை கட்டடத்துக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமே இருக்கு. தினமும் பல உயிர்களை காப்பாற்றி கரசித்துட்டு இருக்கிற இந்த கட்டடத்தோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அரசு பொது மருத்துவமனைக்கான அடிக்கல் கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் கால் பதிச்ச காலத்திலேயே நாட்டப்பட்டுருச்சு. 1639 வருஷம் மெட்ராஸ்ல குடியேறின ஆங்கிலேயர்கள் முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மற்ற வசதிகளை ஏற்படுத்திக்க ஆரம்பிச்ச அவங்களுக்குன்னு ஒரு மருத்துவமனை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடைய விளைவாதான் சர் எட்வர்ட் வின்டர் அப்படிங்கிறவரு புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே ஒரு அரசு பொது மருத்துவமனையை தொடங்கினாரு. கிழக்கிந்திய கம்பெனி வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக 1664 வருஷம் நவம்பர் 16 ஒரு சின்ன அளவுல இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டுச்சு. சர் எலிஹூ ஏல் கவர்னரா இருந்தப்போ 1690 இந்த மருத்துவமனை விரிவுபடுத்தப்பட்டுச்சு. பிரெஞ்சு படைகள் கூட நடந்த யுத்தத்துக்கு அப்புறமா 1772 இந்த மருத்துவமனை கோட்டையை விட்டு வெளியேறி இப்ப இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம்தான் இதோடைய வளர்ச்சி வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. சிகிச்சை அளிக்கிறதோட மட்டும் நின்று போயிடாம நவீன மருத்துவத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்ராஸ் ராஜ்தானியுடைய மாவட்ட தலைமையகங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. பிப்ரவரி 2, 1835 அப்போதைய மெட்ராஸ் கவர்னராக இருந்த சர் ஃப்ரெட்ரிக் ஆடம்ஸ் இதையே முறையான மருத்துவ பள்ளியாக தொடங்கி வச்சாரு. இது அரசு பொது மருத்துவமனையோடு இணைக்கப்பட்டுச்சு. மருத்துவமனையும் மருத்துவ பள்ளியும் ஒன்றா இணைஞ்ச சில வருஷங்களுக்கு பிறகு 1850 அக்டோபர் 1 இந்த பள்ளியுடைய பெயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு மாற்றப்பட்டுச்சு. இப்படி பல பரிமாண வளர்ச்சிகளுக்கு அப்புறமா மெட்ராஸ் வாசிகளுக்கு ஒரு வழியா முறையான ஒரு மருத்துவக் கல்லூரி கிடைச்சது. நிறைய மாணவர்களை மருத்துவர்களை மாத்தி அனுப்பிட்டு இருந்த இந்த கல்லூரியுடைய வரலாறு 1875 வருஷம் மறக்க முடியாத ஒன்னா மாறுச்சு. ஆமாங்க, இந்த வருஷம்தான் இந்த கல்லூரி உலக வரலாற்றிலேயே நிரந்தரமா இடம் பிடிச்சது. அதுக்கு காரணம் மேரி ஆன் டக்கம் ஷார்லிப் அப்படிங்கிற 30 பெண்மணி. இவங்க தான் உலகத்திலேயே மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்த முதல் மாணவி. அந்த காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயுமே ஆண்கள் மட்டும்தான் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த தருணத்தில் தான் மேரிக்கு வாசல் திறந்து இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக மாறுச்சு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி. அதுக்கப்புறமா இங்கிலாந்து போய் மருத்துவத்தில் மேல் படிப்பு படித்த மேரி இந்தியாவுக்கு திரும்பி வந்து ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க. அதுதான் திருவல்லிக்கேணியில் இப்போ இயங்கிட்டு இருக்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கஸ்தூரிபா காந்தி அரசு மருத்துவமனை. ஆண்களால் நடத்தப்படுற மருத்துவமனைகளுக்கு பெண்கள் போகிறதுக்கு தயங்குவாங்க அப்படிங்கிறதுனால டாக்டர் மேரி இந்த மருத்துவமனையை தொடங்கினாங்க. இதுக்காக ராணி விக்டோரியா கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுடைய பேரை இந்த மருத்துவமனைக்கு வச்சிருந்தாங்க. இந்த மருத்துவமனை முதல்ல நுங்கம்பாக்கத்தில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1890 மெட்ராஸ் அரசு இந்த மருத்துவமனைக்காக சேப்பாக்கத்தில் ஒரு இடத்த தானமாக கொடுத்து ரூபாய் 10,000 நன்கொடையும் கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு தேவையான மருந்துகளையும் இலவசமாக கொடுத்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய மருத்துவமனையுடைய பிரதான கட்டடம் வெங்கடகிரி ராஜா கொடுத்த 1,00,000 ரூபாய் நன்கொடையில் கட்டப்பட்டது. இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய பெண் மருத்துவர்களை இந்த மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி பெற்றெடுத்துச்சு. அவங்களில் ரொம்ப முக்கியமானவங்க கிருபை சத்யநாதன். அவங்க தான் இங்கே படித்த முதல் இந்திய மாணவி. ஆனால் உடல்நலக் குறைவினால அவங்க முதல் வருஷத்தோடையே அவங்களுடைய படிப்பை கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறினாங்க. இந்த கல்லூரியில இருந்து 1912 MBBS பட்டம் பெற்று வெளியேறிய முதல் இந்திய மாணவிதான் புகழ்பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.
அவங்க தொடங்கினது தான் அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை. இப்படி பல பெருமைகளை பெற்ற இந்த மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி 1938 வரைக்குமே ஆங்கிலேய முதல்வர்களால் தான் நிர்வகிக்கப்பட்டு வந்துச்சு. இந்த ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு டாக்டர் சர் ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியார். முதல் இந்திய முதல்வரான டாக்டர் ஏஎல் முதலியாருடைய சிலை கல்லூரி வளாகத்தில் இன்னுமே நம்மளை வரவேற்றுட்டுருக்கு. 1996 மெட்ராஸ் நகரம் சென்னைன்னு பெயர் மாற்றம் அடைஞ்சப்போ இந்த கல்லூரியோட பேருமே சென்னை மெடிக்கல் காலேஜ்னு மாறிச்சு. ஆனால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற பேர் தான் உலகம் முழுக்க அறியப்பட்ட பேராக இருந்ததுனால சீக்கிரமாகவே அதை திருப்பியும் அதோடைய பழைய பேருக்கே மாறிடுச்சு. சென்னை அரசு பொது மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் கால ஓட்டத்தில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் சுமார் 340 வருஷங்களை கடந்தும் மனித சமூகத்துக்கு சேவை செய்கிற அதோடைய தாயுள்ள மட்டும் இன்னும் மாறவே இல்லை. கிட்டத்தட்ட சென்னை நகரம் பிறந்தப்போ கூடவே பிறந்து வளர்ந்த இந்த மருத்துவ மையம் சென்னையுடைய நாடியை இன்னும் அக்கறையோடு பிடிச்சு பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது.